ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्र प्रचोदयात्। ओम गालियेषु विद्महे शमशनवासिनज धीमहि तन्नो काली प्रचोदयात्। जय मा काली। ज्योति रुटी चले पाते कुंडल कुम आने ते तमिल वरोल कुम पढ़कंगल। इंद्र वीडियो ले नाम यद पति पाक पोरना महादनयोगम अपने ने अधि जादगतले ग्रहंगल यंत्र निलेल अर्दा महादनयोगम फामा हों அப்படி மகாதனயோகம் ஏற்பட்டால் கைரேகையில் அது எப்படி ரிஃபெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி மிக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். தனகாரகன் அப்படின்னாவே ரெண்டுக்கு அதிபதி. பொதுவாக ஜாதகத்தில் தனகாரகன் அப்படின்னு அழைக்கப்படும் கிரகன் குரு. அப்படி இருக்க சூழ்நிலையில் தனத்தை மாத்திரமே குறிக்கக்கூடிய ஸ்தானம்னா ரெண்டாம் இடம், ஒன்பதாம் இடம் மற்றும் லாபஸ்தானமாகிய பதினோராம் இடம். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல ஒரு ஜாதகத்தில் மகா கோடீஸ்வரியாகும் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா தனாதிபதி கிரகமாகிய ரெண்டாம் இட கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் வீடாகிய ரிஷப வீட்டின் அதிபதி சுக்கிர பகவான். மேஷ லக்னத்துக்கு மகாதனயோகம் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய சுக்கிர பகவான் ரிஷபராசியில் ஆட்சியாகவோ அல்லது ஏழாம் வீடாகிய துலாராசியில் ஆட்சியாகவோ அல்லது விரயசானமாகிய பனிரெண்டாம் வீட்டில் உச்சமாகவோ இருந்தால் கட்டாயம் மகாதனயோகத்தில் 50% ஃபார்ம் ஆகுது. வெறும் தனாதிபதி மட்டும் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் ஒரு 50% தான் நல்ல வசதி வாய்ப்புகளை பெற முடியும். அப்போ மற்ற எந்த கிரகங்களும் பார்த்தா ஒன்பதாம் இடமாகிய பாக்கியங்களை அள்ளித்தரும் பாக்கியஸ்தான அதிபதி மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாகிய பதினோராம் வீட்டின் அதிபதி இவர்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ தான் 100% மகாதனயோகம் ஃபார்ம் ஆகும். இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது குரு பகவான் மேஷலக்கண அன்பர்களுக்கு நாலாம் வீட்டில் உச்ச பலத்திலையோ அல்லது மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 9 வீடுகளில் மிகவும் வலுவடைந்து இருந்தாலோ அதே போல லாபாதிபதியாகிய சனி பகவான் 10 வீடு அல்லது 11 வீட்டில் ஆட்சி பலன் பெற்றிருந்தாவோ அல்லது துலாராசியில் உச்ச பலன் பெற்றிருந்தாவோ மகாதனயோகம் ஃபார்ம் ஆகுது. ஆக மேஷ லக்ன அன்பர்களுக்கு ரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய சுக்கிரன் ரிஷபத்திலேயோ துலாத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ ஆட்சி மற்றும் உச்சம் அடைந்திருக்க வேண்டும். குரு பகவான் 4 வீடு, 5 வீடு, 9 வீடு மற்றும் விரயசானமாக இருந்தாலும் அது ஆட்சி பலம் பெறக்கூடிய இடம் என்றதால் குரு பகவான் விரயசானத்தில் இருந்தாலும் அதுவும் ஆட்சி நிலையில் இருந்தாலும் சிறப்பு தான். அது மாத்திரம் இல்லாமல் லாபாதிபதி மற்றும் 10 வீட்டின் அதிபதியாகிய அதாவது மேஷ லக்னத்திற்கு 10 வீடு மற்றும் லாபஸ்தானத்தின் அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் மூல திரிகோண ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருவருக்கொருவர் சம சப்தம பார்வையாக பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் தனாதிபதி கிரகமாகிய சுக்கிர பகவானும் 10 இடம் மற்றும் 11 வீட்டின் அதிபதியாகிய சனீஸ்வர பகவானும் சேர்ந்திருந்தாவோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாவோ அல்லது நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருந்தாவோ மகாதனயோகம் ஃபார்ம் ஆகுது. இதே போல் அனைத்து ராசிகளுக்குமே தனாதிபதி மற்றும் லாபாதிபதி சேர்ந்திருந்தாவோ அல்லது பரிவர்த்தனை பெற்றிருந்தாவோ அல்லது சம சப்தம பார்வை பெற்றிருந்தாவோ மற்றும் தனாதிபதி 9 கூடிய கிரகம் மற்றும் லாபாதிபதி ஆகிய கிரகம் சேர்ந்திருந்தாவோ ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டிருந்தாவோ மகாதனயோகம் ஃபார்ம் ஆகுது. இந்த கைரேகையானது ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரின் கைரேகை. இந்த அன்பரது கைரேகளை பார்க்கும்போது மிக சிறப்பான தனயோகம், அந்த மணி ட்ரயங்கிள் சொல்லக்கூடிய மிக சிறப்பான முக்கோணம் ராகுமேட்டில் உருவாகியிருக்கு. இவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னம், தனாதிபதி கிரகம், விரயசனமாகிய 12 வீட்டில். அதே போல் குரு பகவான் பூரு புனிசனத்தில் மேஷ லக்னத்தின் அதிபதியாகிய செவ்வாயுடன் சேர்ந்து மிக சிறப்பான இடத்தில் அமர்ந்திருக்கார். அதாவது இவருடைய லக்னம் மேஷம்,
இவருடைய லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமாகிய பாக்கியாதிபதியின் சேர்ந்து அந்த ட்ரையாங்கிள் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அந்த திரிகோண அமைப்பாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து சுப வலு பெற்றிருக்கிறதால மகா தனயோகம் ஃபார்ம் ஆகியிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் தனாதிபதி கிரகம் விரயஸ்தானத்தில் உச்ச பலன் பெற்றிருக்கார். அதாவது சுக்கிர பகவான் ரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் உச்சம், ஒன்றாம் வீட்டின் அதிபதியும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காங்க, கன்ஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. இது மிக சிறப்பான தனயோகம். அது மாத்திரம் இல்லாமல் லாபாதிபதியாகிய சனீஸ்வர பகவான் பத்தாம் வீடாகிய தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பலன் பெற்றிருக்கார். ஆக லாபாதிபதி பத்தாம் வீட்டில் ஆட்சி, தனாதிபதி உச்சம், ஒன்று மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அதாவது திரிகோண ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கிறது இந்த ஜாதகரை மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்பில் ஏற்படுத்தியிருக்கு. மிக சிறப்பான தனயோகம் இவருடைய கையில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன நிலைமையில் இருக்குது, அது நவம்சத்தில் மாறாமல் இருக்கா, நவம்சத்துலேயும் அதே சுபவலு பெற்றிருக்கா அப்படின்றத வச்சு அது கைரேகையும் மேட்ச் பண்ணி பார்க்கணும். மேட்ச் பண்ணி பார்த்து இது எந்த அளவுக்கு இவருக்கு தனயோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நாம் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நாம் பலன் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த பலன் 100% ஒர்க் அவுட் ஆகும். குருமேட்டில் இருக்கக்கூடிய இந்த பெருக்கல் குறியானது ஜாதகருக்கு மிக சிறப்பான திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி தந்தது. இவருடைய ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டின் அதிபதி மற்றும் ஏழாம் வீட்டின் அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உச்ச பலன் பெற்றிருக்கார். அதனால் மிக சிறப்பான தனயோகம் இவருக்கு ஏற்பட்டது. சொகுசு வாழ்க்கையை இவர் அனுபவிக்கிறார். அதைத்தான் இவருடைய சுக்கிர மேட்டில் அமைப்பு பெற்றிருக்கக்கூடிய அந்த முக்கோண வடிவம் மற்றும் ஃபிஷ் சிம்பிள்ஸ் குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிர மேட்டில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் லைன்ஸ் மிக சிறப்பான வாய்ப்பை இவருக்கு ஏற்படுத்தி தந்தது. தொழில் அமைப்பிலையும் நல்ல வெற்றி தந்தது. நல்ல ராஜரீக வாழ்க்கையை இவர் அனுபவிக்கிறார். சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ராவல் லைன்ஸ் வந்து இவருக்கு நிறைய ட்ராவலை ஏற்படுத்தி தந்திருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நிறைய போயிருக்கார். யூஎஸ், யூகே, கனடா இது போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் இவர் வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்கார். இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணுறதுக்காக அடிக்கடி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் போயிட்டு வருவார். அப்படிப்பட்ட மிக சிறப்பான ட்ராவல் யோகத்தை சந்திரமேடு இவருக்கு ஏற்படுத்தி தந்திருக்கு. சந்திரன் இவருடைய லக்னத்துக்கு ஏழாம் வீட்டில் அமைய பெற்றிருக்கார். அதே போல் பாக்கியாதிபதி கிரகமும் ட்ராவலுக்கு மிக முக்கிய கிரகம். விரையாதிபதி கிரகமும் அதை குறிக்குதுன்றதால் ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியாகிய குரு பகவான் லக்னாதிபதி மற்றும் ஆயுள் சனாதிபதியாகிய செவ்வாய் பகவானுடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இணைந்து அது குரு மங்கள யோகம் பெற்றிருக்கிறதால மிக சிறப்பான பயண யோகம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. நிறைய விமான பயணம், நிறைய நாட்டுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட பயண யோகத்தை குரு மங்கள யோகம் பெற்றதால், அதாவது குரு பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சந்திர பகவான் மூன்று பேருமே இவருக்கு அளிச்சிருக்காங்க. ராஜரீக வாழ்க்கையை சுக்கிர பகவான் உச்ச பலன் பெற்று தந்திருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் சனி பகவான் பத்தாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இவருக்கு நல்ல நீண்ட நெடிய ஆயுள் தந்திருக்காரு. இப்படிப்பட்ட அனைத்து விதமான யோகங்களையும் இவர் பெற்றதுக்கு காரணம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பவனும் செவ்வாய் பவனும் இணைந்தது, தனாதிபதி கிரகம் உச்ச பலன் பெற்றது. இப்படி பலவிதமான யோகங்கள் இவருடைய ஜாதகத்தில் அமைந்ததால் தான். இப்படி ராசி கட்டம், D9 சார்ட் ஆகிய அம்ச கட்டம் மற்றும் ஒருவருடைய கைரேகைகளையும் பார்த்து நாம் துல்லியமாக பலனை கூற இயலும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்தடையும். நீங்கள் அனைவரும் நல்ல மனவளம், பணவளம், உடல் வளம் பெற்று நல்வாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.